ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னி குடிக்கல நீங்கள் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரேசியான சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து, யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் நைட் வந்து தங்க போகிறோம். அதை வந்து பார்த்திங்கன்னா 12 hours லிவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இப்போ வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த காட்டுக்குள்ளே யார் இல்லாத காட்டுக்குள்ளே நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியுமா, எப்படி வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற கைஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து டென்ட்டு போட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம தங்க போகிறோம். அண்ட் வந்து தங்கி இங்கே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு நம்ம இங்கே வந்து படுத்து தூங்க போகிறோம். ஸோ அதுதான் கைஸ் இன்னி குடிக்கல நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் எப்போ நம்மளால் இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து டென்ட்டு போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4 மணிக்கிட்ட வந்து ஆகுது. அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக வந்து இருக்கிறதுனால, ஸோ வெளிச்சம் போகிறதுக்கு முடியே வந்து நம்ம சீக்கிரம் வந்து டென்ட் வந்து போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காட்டுப்பகுதி வந்துட்டு வந்து இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஒரு அவுட் ஆஃப் ஒரு 5 kilometers வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து ஒரு குட்டியான காடு தான். ரொம்ப பெரிய காடெலாம் வந்து கிடையாது இங்கே. ஸோ வந்து ஓரளவுக்கு குட்டியான குட்டி காடு தான் நிறையா வந்துருக்கும். இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக வரமாட்டாங்க நைட் டைமில். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த பொன்வண்டு வீடியோ கூட ஹண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த பிளேஸில் தான் நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். இங்கே தான் வந்து நம்ம கேம்பிங் போட்டு நம்ம வந்து தங்க போகிறோம். ஒரு 4 people வந்து 4 பேர் வந்து என் கூட வந்து இருப்பாங்க. டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கலாம். அண்ட் இந்த டென்ட் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள் கைஸ். அண்டு எப்படி நம்ம தங்க போகிறோம், என்ன பிளான் போனால் டென்ட்டை ஃபஸ்ட்டு போட போகிறோம். டென்ட்டை போட்டுட்டு நம்ம இங்கே இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய விறகுகள்லாம் பொறுக்கி நெருப்பை மூட்டி நம்ம அதில் தான் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அண்ட் இது வந்து டிசம்பர் மந்த்து, நல்லா வந்து குளிர ஒரு காலங்கள் அப்படின்றனால குளிர் காயணும். அதுக்காண்டி நமக்கு நெருப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் சமைக்கிறதுக்கும் தேவைப்படும். அண்டு தண்ணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது தேவையான ஃபுட்டு, என்ன சொல்கிறது, அந்த திங்ஸஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி பை பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன ஒன்றும் பெருசாக சமைச்சிட முடியாது. காட்டுக்குள்ளே நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். அண்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சர்வே வந்து பண்ண போகிறோம். ஓகே, எந்த அளவுக்கு திருவிழா அந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்ற எனக்கு தெரில. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டென்ட்டு போடணும். டென்ட்டை போட்டுட்டு நம்ம போய்ட்டு வந்து விறகுலாம் பொறிக்கிது, என்னென்ன கிடைக்குது அப்படின்னு தெரில. இன்றைக்கி எங்களால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தெரில. இருட்டு நாளே வந்து எல்லாருக்குமே பயம் தான் ஆல்மோஸ்ட். அண்டு வந்து டேஞ்சரஸான காடு. ஓகே, காட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கேம்பிங், அதாவது வந்து டென்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஓகே கைஸ், காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத காட்டுக்குள்ளே நம்ம வந்து டென்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே நமக்கு சாப்பிட்றது கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நேச்சுரல் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நிறையா ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன நான் அப்புறமேல் சொல்கிறேன். ஏதாச்சும் நமக்கு கண்ணுக்கு ஏதாவது ஓனாகி இல்லைன்னா வந்து ஓனா கரப்பாம்பூச்சி பள்ளி கிளி ஏதாவது மாட்டுனுச்சுன்னு வச்சுக்கேன், அடித்து எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து நைட்டு சுட்டோ இல்லை வந்து சமைச்சு வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து அதை நம்ம வந்து பண்ண போகிறோம்ப்பா. அப்புறம் முக்கியமாக வந்து ஃபயர் வந்து இது பண்ணுறதுக்கு நெருப்பு என்னடாது, நெருப்பு உருவாக்குறதுக்கு விறகு வந்து ரெடி பண்ணணும். அதுதான் ஹைலைட்டு. அருவா எடுத்துட்டு வாடாடே காய்ச்சி, அங்கே போகிற அங்கே போகிற அங்கே போகிற அங்கே போகிற அம்மா சொன்னேன் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து காட்டுக்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான பொருள். இங்கே கிடக்கிற இந்த விறகுகள்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். நம்ம காட்டுக்குள்ளே சர்வே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். கேஸ் அடுப்புலாம் வந்து கொண்டு வந்து பண்ணோம்னா நல்லா இருக்காது, இல்லைன்னா கொண்டு வந்து பண்ணு. ஃபயர் கேம்ப் போகிறது கரெக்டாக இருக்கும். மழை வந்து பேஞ்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உட்டெல்லாம் வந்து ஈரமாக வந்துருக்குது. எதையும் எரியுமா அப்படின்ற கூட டவுட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு கொடுத்துருமோ நல்லா சிக்குதுன்னு இருந்தோம். வெட்டுற சவுண்ட் கேட்டால் யாராக வந்துட போகிறேன். யார் வந்தாங்க? சீரியஸ் காய், அடுப்பு இருக்க தேவையான விறகுகள்லாம் ரெடி பண்ணிடுச்சு. ஏதாச்சும் நம்ம வந்து நம்ம சமைக்க போகிறோம். கல் வேணும்ப்பா வச்சு சமைக்கிறது, ஏன்னா கல் கிடைச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் காட்டுக்குள்ளே தேடி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இயற்கையில் நமக்கு கிடைக்காத எந்த பொருளுமே கிடையாது. லைக் வந்து குண்டா கரண்டி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் தேடினோம்னா. ஏ மச்சான் வா வா. ஓகே, நம்ம வந்து சமைக்கிறது தேவையான கற்கள் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் ஃபயர் கேம்ப் போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். கஷ்டம் கொஞ்சம் உடஞ்சிருச்சேன்.
கிட்டத்தட்ட தேவையான பொருட்கள் ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ண போறது? Much later. Okay guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:00 வந்து ஆகுது. ஸோ வந்து இருட்டாக வந்து ஆயிடுச்சு. நம்ம இனிமேலேருந்து ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் அப்படின்னா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஃபயர் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சுற்றிலே நம்ம கிடச்ச விறகுகளை வந்து ரெடி பண்ணி, முக்கமாக ரெடி பண்ணி ஒரு ஃபயர் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்கு அப்படின்னா வந்து குளிர் காயறதுக்கு. கேம்பிங் அப்படினால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளிர், இப்போ வந்து குளிர் சீசன் அப்படின்றால நமக்கு வந்து குளிர் காயறதுக்கான இப்போ தான் நெருப்பு வந்து உண்டாகிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். கரெக்டாக குழி நோண்டி விறகுலாம் வச்சு இதில் வச்சு நம்ம சட்டியை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அல்டிமேட்டு உப்புமா செய்ய போகிறோம். அதாவது வந்து ரவா உப்புமா செஞ்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது முட்டை பொரியல் சைடிஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அண்ட் வந்து இப்போ ஃபயர் கேம்ப் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள் சூப்பராக வந்து எரிஞ்சிகிட்ருக்கு. அப்படியே உட்காந்துக்கிட்டு சுற்றிலே உட்காந்துட்டு அப்படியே குளிர் காஞ்சோம்னா சும்மா அற்புதமாக இருக்கும். பட் இங்கே இருக்கிற நம்ம வந்து இன்கேஸ் வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே அந்த சம சூப்பராக வந்து இருக்கும். ஏண்டா இருக்கும், இதுவே நைட்டு, இது இது இப்போ இதில் இருக்கிறது விறவே வந்து எப்படி நைட்டு விடிய விடிய எரியும். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய வந்து விறவு வச்சு வேற லெவலில் எரிஞ்சிகிட்ருக்கு. நல்லா குளிருக்கு வந்து பார்த்தோன்னா இதமும் வந்து இருக்கு. காட்டுக்குள்ள நெருப்பை வந்து மேலே வைக்க ஃபயர் பண்ணி விட்டு ஃபயர் கேம் ஏதோ ஒரு சாங்கை போட்டு இப்போ வந்து ஒரு குத்து டான்ஸ் போட்டோம்னு வச்சிக்கலாம், அற்புதமாக வந்துருக்கும். ரொம்ப உட்காந்தா வேர்க்குதப்பா, நல்லா அடிக்குது. ஓகே ஃபயர் கேம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ண போகிறோம். ராய்ஸ் இப்போ சமைச்சு சாப்பிட்லாமா, லேட்டாக சமைச்சு சாப்பிட்லாமா? லேட்டாக ஓகே, கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அது வரைக்கும் நாங்கள் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்க போகிறோம். இது பாட்டுக்கு இப்படியே விடிய விடிய எரிஞ்சிட்டே தான் இருக்கும். எவ்வளோ நேரம் எரிஞ்சு தரல, பெரிய பெரிய கட்டையாக தான் இருக்குது. அது எரிந்தா இன்னும் கட்டாக இருக்கா? ஒரு 9:00 வந்து ஆயிருச்சு. அண்ட் வந்து இப்ப சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப வந்து ஹெவியா வந்து பனி பெய்யறதுனால நம்ம ரெடி பண்ண விறகு எல்லாம் நனைஞ்சு போச்சு. எரியறது கொஞ்சம் ரிஸ்கியா வந்து இருக்கு. அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதான். உப்புமா வந்து குக் பண்ண போகிறோம். இந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து உப்புமா ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் வந்து சைடிஸ் வந்து முட்டை பொருள் லைட்டாக ஸோ வந்து நம்ம பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வந்து அப்படியே பாருங்கள் நான் பண்ணுறோம் அப்படின்றத. ஓ வேற லெவலில் அதெல்லாம் ஒன்று நானும் பசிக்குது, எனக்கு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூணு கிளாஸ் தண்ணி வருமா? மூணு நாலு
காய்ச்சி ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் ஆயிருச்சு. ஒரு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி சமைச்சாச்சு. நான் இப்போ வந்து இறக்கலாம், இறக்குங்கப்பா. அதான் சாப்பிட்ணும், எனக்கு பசிக்குது ரொம்ப பத்திரமா. உப்புமா ரொம்ப தப்புமா. காய்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 10:15 வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம், டென்ட்டுக்குள்ளே தான் வந்து உட்காந்துருக்கோம். கரெக்டாக வந்து 5 பேர் வந்து டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே எப்படி படுக்க போகிறோன்னு தெரில, அதுக்கெல்லாம் படுத்து ஆகணும் 5 பேரும். அண்ட் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரீயாக உட்காருங்க. நம்ம வந்து ரெடி பண்ண உப்புமா ரொம்ப தப்புமா, பார்த்து ரெடி பண்ணுங்கள். உப்புமா நல்லா கம்ம 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 கம்மனு காட்டுக்குள்ளே உப்புமாவோட ஸ்மெல்ல சும்மா வேற லெவலில் வந்துருக்கு. உப்புமா வித்து முட்டை பொரியல், அதுதான் வந்து ஹைலைட்டு. அதான் சாப்பிட போகிறோம் பாருங்க டென்ட்டுக்குள்ளே. எடுங்கப்பா எடுங்கப்பா, எனக்கு ஃபஸ்ட்டு வாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதா. ஆ துக்கு 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 துக்கு. ஆ அட்டடா, போதும்பா போதும்பா போதும்பா. ஸோ உப்புமாவுக்கு வந்து சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீனி தான். அதை வந்து சுகரை போட்டு தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். எதோடய சுகர் வந்து அல்சர் ரெடியாக இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து அடுத்த மாமூல் போகிறோம், படுத்து வந்து தூங்க போகிறோம். சாப்பிட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. சாப்பிட ஆமாம், அரைக்கிலேயே நிறையா சண்டை இருக்குது, நிறையா. அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து பனி பெய்யக்கூடிய ஒரு சீசன். டிசம்பர் மந்த்து ஹெவியாக வந்து பனி பெய்யும். நம்மளோட டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பனியெல்லாம் அப்படியே ஒழுகுது. அப்படியே அதாவது மேலே டென்ட்டுக்கு மேலே பெய்கிற அந்த பனி வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டுக்கு உள்ளே வந்து சுட்டு சுட்டாக உள்ளே வடியுது. அந்த அளவுக்கு வந்து பனி ஹெவியாக இருக்குது. ஆனால் இந்த டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து நம்ம நல்லா சர்வே பண்ணவே முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து இந்த டென்ட்டுக்கு மேலே இன்னொரு ஒரு பனி உள்ளே வராமல் இருக்கிற மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து தான் டென்ட்டுக்கு மேலே போட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே சுட்டு சுட்டு அப்படியே உள்ளே வந்து தண்ணி அப்படியே ரெடியாக நிற்கிது. உள்ளே வந்து இன்னும் ஒரு 1 hour போயிடுச்சுன்னா அப்படியே வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து சுட்டு சுட்டாக வடிஞ்சிடும். அந்தளவுக்கு வந்து பனி செம்ம ஹெவியாக வந்து பெய்யுது. இந்த ஒரு சீசனில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு சேலஞ்சு வந்து ட்ரை பண்ணுறது மிகப்பெரிய ரிஸ்க்காக தான் இருக்குது. எனிவே ஆரம்பித்தாச்சு, பட் முடிச்சு வைக்கணும்ல. ஸோ வந்து எல்லோரும் உப்புமா சாப்பிடுங்க. நல்லாயிருக்க உப்புமா, உப்புமா நல்லா இருக்கு. பண்ணது நாளில் நல்லா தான் இருக்கும். Moments later. Guys, ஒரு வழியாக வந்து சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு நம்மளை டென்ட்டுக்குள்ளே. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நம்மளாம் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும் சத்தியம் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் வந்து ஒரு வழியாக வந்து சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்து படுத்து. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 12:00 வந்து ஆகுது. ஒரு டைம் வேர்க்குது, அட் த சேம் வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து செம்மையாக பனி பெய்யுது. ஏன்னா வீட்டில் வந்து ஃபேனு போர்வை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் இல்லையா. இங்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், கொஞ்சம் கொசு கொஞ்சம் நிறையா கிடைக்குது. காசு காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நல்லா கொசு கண்டிப்பாக நம்மளை கிடைக்கும். ஸோ தட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கி ஆகணும். ஸோ 12 வந்து ஆகுது, சீ டுமாரோ. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். இப்போ வந்து கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொசு வலை இதை எடுத்து லாக் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ள படுத்துற வேண்டியதான்.
ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஒரு வழியாக வந்து வெடிஞ்சிருச்சு காய்ஸ், அவ்வளோதாங்க. வேறு லெவலு வெடிஞ்சிருச்சு, செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி பனி வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி செம்ம அல்டிமேட்டு, கொசு கடி அதுக்கு மேலே அல்டிமேட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. டென்ட் வந்து பனி காலத்தில் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து பனி வந்து உள்ளே டென்ட்டுக்குள்ளே வந்து இறங்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டென்ட்டுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு படதா எடுத்து அந்த லூடோ கேம் விளாண்டோம்ல, அந்த சீட் எடுத்து மேலே போட்டோம். அதனால் உள்ளே எங்களால் ஸ்டே பண்ண முடிஞ்சு. வந்து ரொம்ப பனி வேறு லெவல். ஓகே கைஸ், ஆனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன லிவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீட்டு ஒரு அனதனி வீடியோ. பாய் கைஸ், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.